தாயையும் தந்தையும் தாண்டி வளர்ற நிலையில நம்மளால குரு உணர முடியும். குரு உணர்ந்தாதான் நம்ம வாழ்க்கையில தெய்வீகம் வளரும். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, 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 குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. ஒசூர்ல இருக்கிற மகாபெரியவா கிரகம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த மகாபெரியவா கிரகம் வந்து நம்ம பாகலூர் ஹவுசிங் போர்டில் இருக்க, இதுக்கான லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கணேசன் மாமா அவர்களால் பெரியவாளோட பாதுகை இங்கே வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருது. ரொம்பவுமே மனதுக்கு நிறைவா, கண்ணீர் குளிர்ச்சியா, தெய்வீக அனுபவத்தை இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இந்த இடத்துக்குள்ள போகும்போதே மனம் ரொம்பவுமே நிறைவாகவும் நெகிழ்வாகவும் இருந்தது. ஒசூர்ல இருக்கிற மகாபெரியவா டிவோட்டீஸ் கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஒரு முறையாவது வரணும். கணேசன் மாமா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாருடைய பயணமுமே வேற மாதிரி இருக்கு, நம்ம எல்லாருடைய லட்சியமும் வேற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வழிகாட்டி தேவை. இந்த அறமான வழிகாட்டி மூலமா தான் நம்மளுடைய லட்சியத்துக்கும் இலக்கையும் ரொம்பவுமே எளிமையாக அடைய முடியும். இந்த குரு பூஜையை காலையில 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள பண்ணா ரொம்பவுமே சிறந்தது. குரலோடு பிணைந்து இருந்தபடியோ எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு நிலையில ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருந்தாதான் நம்மளோட லைஃப் கோல்ஸை ஈஸியாகவே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள்ல இது மாதிரி விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நம்ம பிரதிபலன் எதிர்பாராம செய்யற பூஜைகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நிறையவே பலன்கள் இருக்கு. நம்ம எக்காரணத்து கொண்டும் கடவுள் கிட்ட ஒரு டிமாண்டா நம்ம பிரேயர்ஸ் வைக்காம மனசார கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்கும். ஒரு குரு இருக்கும், அந்த குருவை முறையா வழிபட்டு வணங்கும் போது ஒரு நிலையான வாழ்க்கையை நம்ம எல்லாராலையும் அடைய முடியும். உடல் ஒழுங்குக்கும் மன ஒழுங்குக்காகவே நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான வழிபாடுகளை நமக்கு வழிவகுத்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எந்த வழிபாட்டு முறை நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நமக்கும் ஒரு நெகிழ்வையும் நிறைவையும் தருதோ அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. நம் மனம் உகந்த முறையில இறைவனை வழிபாடுறதுக்கான உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நான் செஞ்ச இந்த 9 வார குரு பூஜையினுடைய முறை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதற்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன்.
இந்த குரு பூஜையினோட நிறைவா உங்களால முடிந்த இருவருக்கு உணவளித்து மங்கள பொருட்களை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.